அப்போ கவனிடாதண்ணா தேன்மலர் அப்பியர் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம் போட்டி தேர்வுக்கு அவங்க போறாங்க விச் ஹஸ் நெகட்டிவ் ஸ்கோரிங் ஆஃப் ஒன் மார்க் ஃபார் ஈச் இன்கரெக்ட் ஆன்சர் இன்கரெக்ட் ஆன்சருக்கு எத்தனை மார்க் நெகட்டிவ் மார்க் அவங்க கொடுக்குறாங்க ஒன்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா மைனஸ் ஒன்னுன்னு அர்த்தம் புரியுது அடிக்கண்ணு மைனஸ் ஒன்னு ராங் ஆன்சர் அப்படின்னாலே புரியுதுங்களா என்ன ஆன்சர் இன்கரெக்ட் ஆன்சர்னா என்ன ஆன்சர் ராங் ஆன்சர் வந்துருச்சுன்னா அதுக்கு என்ன பண்றாங்க மைனஸ் ஒன்னு அப்படின்னு பண்ணிடுவாங்க இன் பேப்பர் ஒன் ஷி ஆன்சர்ட் 25 க்வெஸ்சன்ஸ் இன்கரெக்ட்லி பேப்பர் ஒன்ல இன் பேப்பர் ஒன் ஹவு மெனி க்வெஸ்சன்ஸ் ஷி ஆன்சர்ட் இன்கரெக்ட்லி 25 க்வெஸ்சன்ஸ் 25 questions means how many marks you have to put? Minus 25. For each question, minus 1. Therefore, if it is 25 questions, how many? Minus 25. புரியுது அடாக்கண்ணா ஒரு இன்கரெக்ட் கொஸ்டினுக்கு மைனஸ் ஒன்னா அப்ப 25 இன்கரெக்ட் கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளவு அடாக்கண்ணா வரும் மைனஸ் 25 மைனஸ் 1 மைனஸ் 1 இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன்கரெக்ட்னு உடனே அவங்க என்ன பண்ணி எப்படி மார்க் பண்ணிடுவாங்க மைனஸ் 1னு மார்க் பண்ணிடுவாங்க இப்ப செகண்ட் கொஸ்டினுக்கு என்ன பண்ணுவாங்க மைனஸ் ஒன்னு மார்க் பண்ணுவாங்க தேர்ட் கொஸ்டினுக்கு என்ன பண்ணுவாங்க மைனஸ் ஒன்னு மார்க் பண்ணுவாங்க ஃபோர்த் கொஸ்டினுக்கு என்ன பண்ணுவாங்க மைனஸ் ஒன்னு மார்க் பண்ணிடுவாங்க இப்ப ஃபிஃப்த் கொஸ்டின் அவங்க கரெக்டா அட்டன் பண்ணிட்டாங்க சோ அது வந்து நமக்கு வராது இப்ப சிக்ஸ்த் கொஸ்டின் சப்போஸ் அவங்க வந்து மைனஸ் ஒன்னு பண்ணாங்க இது மாதிரி எத்தனை கொஸ்டின்ஸ் அவங்க வந்து இன்கரெக்டா ஆன்சர் பண்றாங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் இன்கரெக்டா ஆன்சர் பண்றாங்க அப்ப ஒரு கொஸ்டினுக்கு மைனஸ் ஒன்னுனா 25 கொஸ்டின்ஸ்க்கு என்ன வரும் மைனஸ் 25 புரியுது அடிக்கணும் ஒரு இன்கரெக்ட் கொஸ்டினுக்கு மைனஸ் ஒன்னா 25 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளவு 25 இன்டு மைனஸ் ஒன் மல்டிபிளிகேஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் இப்படி போட்டு சொல்லி கொடுத்துருக்கேன் ஞாபகம் இருக்கு அடிக்கணும் ரைட்டா பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் சோ மைனஸ் 25 அப்படியே வச்சுக்கலாம் இல்ல மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 1 னு எத்தனை தடவை நீ பண்ணணும் 25 டைம்ஸ் ஆட் பண்ணனும் மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 1 னு எப்படி மிஸ் மைனஸ் 1 மைனஸ் 1 னு ஆட் பண்ணும்போது வந்து நமக்கு கரெக்ட்டா மைனஸே வரும் ஆன்சர் அப்படினு கேட்டா இந்த மாதிரி 25 டைம்ஸ் எத்தனை டைம்ஸ் 25 டைம்ஸ் ஏனா when the symbols are same you have to add it and put the same symbol சிம்பல்ஸ் ஒரே மாதிரி இருந்தா என்னடி கண்டு பண்ணோம் நீங்க ஆட் பண்ணி அதே சிம்பல்ஸ் போடணும் சோ எத்தனை இன்கரெக்ட் क्वेश्चंस 25 இன்கரெக்ட் கொஸ்டின்ஸ் அப்ப ஒவ்வொன்றுக்கும் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் வரும்பொழுது எத்தனை டைம்ஸ் வருது 25 டைம்ஸ் வருது அப்ப ஆட் பண்ணும்போது மைனஸ் 25 ஐதர் யூ கேன் டூ இன் திஸ் வே ஆர் திஸ் வே எனி ஒன் ஆஃப் தி வே யூ கேன் சூஸ் இட் சோ பேப்பர் 1 வந்து என்னது உங்களுக்கு மைனஸ் 25 அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க அண்ட் இன் பேப்பர் 2 அண்ட் இன் பேப்பர் 2 13 கொஸ்டின்ஸ் இன்கரெக்ட்லி புரியுதுங்களா எத்தனை கொஸ்டின்ஸ் இன்கரெக்ட்லி 13 கொஸ்டின்ஸ் இன்கரெக்ட்லி அதே மாதிரிதான் அப்ப ஒரு கொஸ்டினுக்கு வந்து மைனஸ் 1 இன்கரெக்ட் கொஸ்டினுக்கு மார்க்னா புரியுதுங்களா ஏன்னா அவங்க கொடுத்துருக்காங்க ஒன் நெகட்டிவ் ஸ்கோரிங் அங்க வார்த்தை அதுதான் வேணும் நெகட்டிவ் ஸ்கோரிங் ஆஃப் ஒன் மார்க்னா மைனஸ் 1 அப்ப 13 கொஸ்டின்ஸ்க்கு 13 இன்டு மைனஸ் 1 மைனஸ் 13 இல்லையா இப்ப பாருங்களேன் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 இப்படி வருது இப்ப இதுல 13 क्वेश्चंस இன்கரெக்ட் புரியுதுங்க எத்தனை क्वेश्चंस இன்கரெக்ட் 13 क्वेश्चंस இன்கரெக்ட் இப்ப பாருங்க இப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन இன்கரெக்ட்னு வெச்சுக்கோங்க அப்ப என்ன வருதுக்கு மைனஸ் 1 செகண்ட் क्वेश्चन என்னது இன்கரெக்ட் மைனஸ் 1 தேர்ட் क्वेश्चन கரெக்ட்டா செஞ்சிட்டாங்க அடுத்து फोर्थ क्वेश्चन என்னது இன்கரெக்ட் அடுத்து ஃபிஃப்த் क्वेश्चन இன்கரெக்ட் புரியுது அடிக்கண்ணே அடுத்து சிக்ஸ்த் क्वेश्चन கரெக்ட்டா செஞ்சிட்டாங்க அடுத்து செவன்த் क्वेश्चन எவ்வளவு இன்கரெக்ட் 8th question incorrect 9th question incorrect 10th question incorrect 11th question incorrect 12th question incorrect 13th question incorrect 14th question incorrect 15th question incorrect அப்ப 15 ல எத்தனை அவங்க கரெக்ட் ஆன்சர் பண்ணிருக்காங்க 2 questions only she answered correctly other remaining questions 13 questions she answered incorrectly so incorrect னா இப்ப ஆட் பண்ணிட்டே வாங்க நான் சொன்னல when the symbols are same you have to add it and put the same symbol அப்ப minus 13 இப்ப 13 ன்றதனால இப்படி போட்டு ஆட் பண்ண முடியுது இருக்கு சப்போஸ் இங்க 100 அப்படி எல்லாம் கொடுத்தா பண்ண முடியாது அதுக்காக தான் இந்த மெத்தட் சொல்லி கொடுத்தேன் மிஸ் இப்ப ஒரு இன்கரெக்ட் क्वेश्चनை வந்து நம்ம என்ன எப்படி மார்க் பண்ணுவோம் -1 னு மார்க் பண்ணுவோம் அப்ப 13 இன்கரெக்ட் क्वेश्चनக்கு 13 -
13 into minus 1, that is minus 13. So, இங்க என்ன வரணும்? Minus 13. என்ன வார்த்தடாக நான் குத்திருக்காங்க? Total reduction. What are they asking? Total reduction. Total நான் என்ன பண்ணனும்? You have to add it. You have to add it. சரி, பாருங்க, 5 plus 3, 8. 2 plus 1, 3. என்ன symbol போடணும்? Minus. ஏன்டிக்கு என்ன minus போடணும்? When the symbols are same, you have to add it and put the same symbol. Symbols ஒரே மாதிரி இப்ப அந்த டேபிள் வேணா கூட எடுத்துக்கோங்க. புரியுதுங்களா? பிளஸ் பிளஸ் என்ன வரும்? பிளஸ். சரி அடிக்கணும். அடுத்தது மைனஸ் பிளஸ் மைனஸ் என்ன வரும்? மைனஸ். இது ஞாபகம் இருக்கா இல்லையா? அடிஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ் டேபிள் இதுதான். அப்ப இதனோட ஆன்சர் என்ன அடிக்கணும்? ஃபைண்ட் தி டோட்டல் ரிடக்ஷன் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளவு அடிக்கணும்? மைனஸ் 38. என்ன அடிக்கணும் ஆன்சர்? மைனஸ் 38. புரிஞ்சுதாடா கண்ணா?